இதோ வருகிறேன் பண்ணா சபா புலிக்கேசி பேசிய ஜெயத்திருத்தாயடா புத்தகைய தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடுத்திருக்கிறாடா இதை யாரனா திறந்து விட்டது நான் தான் என்ன பண்ணேன் இல்லையா எண்ணீரை திறந்து விட்டேன் இனி வெதுவெது வென்று இருக்கும் நட சண்டாலா காம்ண்டகா சேர்ந்து வெல்கம் டு அவர் சேனல் இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாதாள சரைக்கு வந்திருக்கிறோம் பாதாள சரை இரநூறு வருஷம் பழமையான ஒரு பாதாள சிறை ஸ்ரீரங்கப்பட்டனால இருக்குது இந்த பாதாள சிறை இந்த சிறை சிறைச்சாலை எப்படி இருக்குது பாதாள சிறை இருபத்தி மூணாம் புலிக்சியில் வடிவேல் ஃபிலிமை சொல்லுவாங்கோ யாரங்கே இந்த குற்றவாளியை பாதாள சிறையில் அடிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கோ அந்த பாதாள சிறை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இரநூறு வருஷம் பழமையான ஒரு பாதாள சிறை இந்த சிறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டனால இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் காவேரி ஆறு பாதாள சிறை பின்னாடியே காவேரி ஆறு போவோம் இந்த ஆறுலேருந்து தண்ணி ஏற்று இந்த பாதாள சரை போவாங்கோ அதுக்கு தான் இந்த ஆறு பின்னாடியே பாதாள சரை அமைச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒம்போது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும் ரங்கநாத பெருமாள் கோவில் சங்கமிக்கிறோம் காவேரி சங்கமிக்கிற இடம் திருப்பூசத்தானுடைய கோட்டை திருப்பூச சமாதி அந்த மாதிரியெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும் இது தான் இரநூறு வருஷம் பழமையான ஒரு பாதாள சரை பார்த்திங்கன்னா அமைதியாக தூங்கினுக்கு பதாள சிறை இந்த அமைதிக்கு பின்னாடி பல மர்மவங்க இருக்குது இங்கே யாருமே வரல நாங்களும் போய் நிற்கிறோம் ஒரு பயத்தோடு அச்சத்தோடு போய் நிற்கிறோம் ஏன்னா சில உயிர் பலி வாங்கின இடம் இது பாதாள சிறை உண்மையான பதள சிறை இது இந்த பாதாள சிறையை பார்த்தா அமைதியாக இருக்கிற மாதிரிக்கும் இந்த அமைதியாக இருக்கிற பாதாள சிறைக்கு பிள்ளை பின்னாடி பல மர்மமான அனுபவமோ திக்கிலான விஷயங்கள் இருக்குது இந்த பாதாள சிறை பார்த்திங்கன்னா இரநூறு வருஷம் பழமையான ஒரு பதள சிறை இந்த பாதள சிறை பார்த்திங்கன்னா பாதாளத்தில் தான் அமைச்சு இருக்கிறாங்க பின்னாடி காவேரி தண்ணி போயின்னு இருக்கோம் அந்த காவேரி தண்ணிலேருந்து ஏற்றி இதை ரொப்பி கைத்தல்ல தண்ணியில் வச்சு பதால் சரையில் குடும்ப பத்திரத்துக்கான கட்டணம் சிறை இது பார்த்திங்கன்னா வடிவேல் பிக்சரில் நம்ம பார்த்துருப்போம் யார் அங்கே இவர் கூட்டு போய் பதால் அடின்னு அப்படின்னு சொல்லுவாங்கோ அவர் வடிவேல் எட்டுனு போய்ட்டு பதால் சிறையில் அடிச்சிட்டு கைத்தல்ல தண்ணியில் விடுவாங்கோ அந்த மாதிரி வந்து பாதாள சிறை தான் இந்த பாதளை சிறையை பார்த்திங்கன்னா பல துர்மண மரணங்கள் பார்த்த ஒரு பாதாள சிறை நாங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நம்ம போகிறப்போ பார்த்தீங்கன்னா சைலன்ஸாக இருந்துச்சு சரி ச போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தா பார்த்தா நம்மளுக்கே ஒரு திகிலான ஒரு அனுபவம் ஏன்னு கேட்டிங்கன்னா பல துர்மரணங்கள் சந்தித்த ஒரு பாதாள சிறை இது இந்த பாதாள சிறையில் நம்ம வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வலிவாக இருக்குது இந்த பாதாள சிறை இந்த பாதாள சிறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி ஊன்ட்டு இருக்குது இந்த பீரங்கி எப்படி வந்துச்சு இந்த பாதள சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாதாள சம்மதமே ஒரு நடுவில் ஒரு பீ பெரிய பீரங்கி விழுந்துட்டு இருக்குது சிறைக்குள்ளே எப்படி ஒரு பீரங்கி விழுந்துட்டு நீங்கள் யோசித்து நம்ம அப்படியே மேலே பார்த்தோம்னா மேலே ஒரு பெரிய ஓட்டை இருக்குது இந்த பாதள சிறைக்கு மேலே எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டை வந்துச்சு இவ்வளோ பெரிய பீரங்கி சிலை எப்படி உழுந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மதுள் ச மேலே இந்த பீரங்கி நிற்க வச்சிருக்காங்கோ அந்த பீரங்கி பீரங்கி வந்து மேலேருந்து கீழே விழுந்து பாதாள சிலையில் ஓன்ட்டுக்குது இந்த பாதாள சிறையில் பார்த்தீங்கன்னா பீரங்கி ஒரு பெரிய ஒரு பீரிங்ஸ் எல்லாம் ஊண்டிட்டுக்குது வந்து மேலே நிற்க வச்சுக்குவாங்க ஷோக்கு வைக்கிற மாதிரி அது வந்து ஒட்டினு மேலேருந்து கீழே ஊன்ட்டுக்குது இந்த சோறு ஓட்டை போட்டுன்னு வந்து கீழே ஊன்ட்டு இருக்குது இந்த பீரங்கி இந்த தொலை இந்த தொலை பார்த்திங்கன்னா தெரியும் மேலேருந்து கீழே ஊந்ததுக்கு ஒரு ஒரு அடையாளம் இது ஒரு பெரிய பீரங்கியாக இருக்குது சிறைக்குள்ள ஒரு பீரங்கியான்ட்டு நம்மளுக்கே ஒரு அதிசயமாக பார்க்குறதுக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு பீரங்கி இந்த இங்கே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க பதள சிறையை பார்க்கலான்ட்டு எப்படி பார்த்தாலும் இந்த பதள சிறையில் வந்து வலிவான தான் இருக்குது இந்த பதள சிறையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வலிவாக தான் இருக்குது இந்த பதள சிறையில் வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வலிவாக இருக்கும் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரில யாராவது வந்துடுவாங்கன்னு வந்து பார்த்தோம் நேராகவாக பார்த்தோம் யாருமே வரல இந்த கல்லுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கிலியில் கட்டி வைக்கிறதுக்கு பதள சிறையில் இது ஒரு பள்ளம் இருக்கும் அது என்ன பள்ளம்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றிலருந்து தண்ணியை அறுத்து இந்த பாதாசரில் கைத்தல்ல தண்ணி ரொப்பிட்டு இதில் சர் சிறையில் தண்ணியை வந்து வெளியே போகிறது பார்த்திங்கன்னா செவரு ஃபுல்லாக நீளமாக கல் பச்சு வச்சிக்கிறாங்கோ இது என்ன கல்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கைதிங்களில் வந்து செங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது ஒரு ஒரு கைதீங்கலாம் இப்படி தான் செங்கிலி போட்டு கட்டி வைக்குவாங்கோ நம்மளுக்கு ரமேஷ் அண்ணா எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டெமோ காட்டுறாரு ரமேஷ் அண்ணா கட்டுற மாதிரி ரமேஷ் அண்ணா கை வச்சுக்கிற மாதிரி தான் செங்கிலி போட்டு கட்டிட்டு கைத்தல்ல தண்ணி ரொப்பிட்டு சித்திரவதை பண்ணுவாங்க பிரிட்டிஷ் இராணுவங்களை பிரிட்டிஷ் கைதிகளை பிடிச்சின்னு வந்து பனிஷ்மெண்ட் இப்படி தான் கொத்திருந்துக்கிறாங்க இந்த பதவீஸ் சரையில் இந்த முதல் சுவரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கல்லுங்களை வச்சுருக்கிறாங்க அப்போ எவ்வளோ கைதிகளை தண்டிச்சுருப்பாங்க பாருங்கோ பிரிட்டிஷ்காரை வந்து கோலார் தங்கவயல் மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரை ஆதரிக்குவாங்கோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கோலார்த்தங்கயல் மக்களை வந்து கேஜிஎஃப்னு ஒரு நகரமே பிரிட்டிஷ்காரை உருவாக்கிட்டு போயிருந்தாங்கோ திப்பு சுல்தான் வந்து ஏன் இவ்வளோ கொடூரமாக பிரிட்டிஷ்காரை தண்டிச்சார் தெரில அவருக்கு வந்து அவர் கெட்டவங்களாக இருப்பாங்க மாதிரி பிரிட்டிஷ்காரங்க அதனால் தண்டிச்சிருக்கிறாங்கோ அப்போது நீங்கள் திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் தண்டிக்கிறதுக்குன்னு இந்த சிறைச்சாலை கட்டியிருக்கிறாங்கோ இந்த சிறையில் பார்த்தீங்கன்னா லைட் வைக்கிறதுக்கு வலுக்கு வைக்கிறதுக்கு சுல்தான் கட்டிய ஒரு பாதாள சிறை சின்ன ஒரு தொகுப்பாக நம்மளோட சேனல் வியூவர்ஸ்க்காக வழங்குகிறோம்